சாக்லேட் ரவா கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போது அதுக்கு ஒரு கால் கப் பட்டர், கொஞ்சம் மெல்டட் ஸ்டேட்டில், ரொம்ப உருகிடாமல் கொஞ்சம் உருகி இருக்கும், நெய்யாக்கிடக்கூடாது, அதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. சாதாரண சுகரை பவுடர் பண்ணி ஹாஃப் கப் சுகர். இது ரெண்டையும் நல்லா ஸ்மூத் ஆகிற வரைக்கும் கலந்துருங்க. ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணின பிறகு ஹாஃப் டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், முக்கால் கப் ரவை, கால் கப் மைதா மாவு, ஒரு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், பிஞ்ச் சால்ட், கால் கப் தயிர். இதை போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி இது உங்களுக்கு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்காது. அதுக்காக ஒரு ஹாஃப் கப்லேருந்து முக்கால் கப்புள்ள பால் தேவைப்படும். அதை ஊற்றி இதை கலந்துடணும். ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சிக்கு ஆன பிறகு ஒரு ஹாஃப் அன் அவர் இதை ஊற வச்சிடணும். பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கீழே விழற பாம்புக்கு ஆன பிறகு இப்பால் ஊற்றியாச்சு. ஹாஃப் கப் பால் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை ஒரு மூடி போட்டு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சிடணும். ஹாஃப் அன் அவர் ஆன பிறகு ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது ரெண்டும் போட்டுட்டு கொஞ்சம் கேஷ்யூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். ஃப்ளோயிங் இல்லைன்னா இப்போ இது கரெக்டாக இருக்குது. இதை கிரீஸ் ட்ரேயில் ஊற்றிடுவோம். இப்போது அந்த கேக் மிக்ஸை கேக் டின்ல அதை கிரீஸ் பண்ண ட்ரேயில் ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் கேஷ்யூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். இதை ப்ரீஹீட்டட் அவனில், 180 degrees ப்ரீஹீட்டட் அவனில் 35 minutes செட் பண்ணி உள்ளே வச்சிடலாம், பேக் பண்ணலாம். நேராக 30 minutes நெருங்கியிலே செக் பண்ணிக்குவோம் ஸ்டிக் விட்டு பேக் ஆயிடுச்சு. 29 minutes ஆயிடுச்சு. இப்போ ஸ்டிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா வாசம் வந்துருச்சு பாருங்கள். ஸ்டிக்கு க்ளீனாக இருக்குது, எதுவுமே இல்லை. நல்லா வாசம் வந்துருச்சு. 25 minutes முதலே வாசம் வந்துருச்சு. கேக் ரெடி. இப்போ ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போது நல்லா ஒரு 15 minutes ஆறின பிறகு அதை கவிழ்த்தி நம்ம பீசஸ் போடலாம். 15 minutes கழித்து இப்படி அதை இன்வெர்ட்டடாக ஒரு பிளேட்டில் போட்டுருங்க. நீட்டாக கேக் வந்துருச்சு. இப்போது இதை பீசஸ் போடுவோம். திருப்பி வச்சுட்டு பீசஸ் உள்ள பேப்பர் கீழே எடுத்துட்டு பீசஸ் போடுவோம். பாருங்கள் கேக்கு ரெடி. இது மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலே உங்களுக்கு க்ரீம் வேணாலும் ஐசிங் சுகரோட கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இந்த டைமிங்ஸ் கரெக்டாக பார்த்து நீங்கள் எடுக்கணும். அப்போ தான் ரவா உதிர்ந்துடாமல் இருக்கும். அதுக்கு நீங்கள் வைக்கிற அந்த பேட்டரோட திக்னஸ் பொறுத்தது, அவனோட டெம்பரேச்சர் பொறுத்தது. வச்ச பிறகு வாசம் வந்த உடனேயே நீங்கள் ஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணி பார்த்துட்டு உடனே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்போ தான் கேக்கு கரெக்ட் ஃபார்மில் வரும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.